அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நானும் தோழர் திருமாவளவன் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் தோழர் வேல்முருகன் அவர்களும் சந்தித்து நெய்வேலி நிலம் கொடுத்தோருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு மணி நேரத்துக்கு மேல் அந்த விவசாயிகளுடைய மக்களுடைய கோரிக்கைகளை பற்றி விளக்கி வலியுறுத்தினோம். இந்த கூட்டத்தில் மாண்புமிகு வேளாண்துறை அமைச்சர், அதேபோல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள்லாம் கலந்து கொண்டார்கள். அதேபோல் நம்முடைய தொழிலாளர் நல அமைச்சரும் கலந்து கொண்டார்கள். நெய்வேலிக்கு இந்த தினம் ஏறக்குறைய 26 கிராமங்களை இப்போது அப்புறப்படுத்தி அந்த நிலங்களை கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கை நெய்வேலி நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது. மாண்புமிகு வேளாண்துறை அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில் பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்து ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய சில நல்ல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எங்களுடைய அனைத்து கட்சிகளின் சார்பில் இந்த கோரிக்கைகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெய்வேலி நகரத்தில் பிரம்மாண்டமான போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அதன் விளைவாக நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிலம் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25 லட்சம் என்பதும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் அங்கே உடன்பாடு ஆகியிருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் நிலம் கொடுத்திருக்கிற விவசாய வீட்டுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை வேண்டும் என்கிற கோரிக்கை இன்னும் தீர்க்கப்படவில்லை. அதேபோல் நிலமில்லாத விவசாய தொழிலாளிகள், சிறு வியாபாரிகள், அவர்களை வெளியேற்றுகிற போது அவர்களுக்கு நியாயமான நஷ்டஈடு கோரிக்கை நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்கிற போன்ற சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் நிவாரணம் முழுமையாக நஷ்டஈடு கொடுத்து தீர்வு காணப்படாத இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. இதனால் நெய்வேலி பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பதை காரணம் காட்டி இவைகளெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று பலமுறை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். ஏன்னா நெய்வேலி நிறுவனத்துக்கு இப்போது நிலக்கரி உடனடியாக தேவை இருக்கிறது. எனவே விவசாயிகளை காவல்துறையை மற்றதை வச்சு பட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது. எல்லா விதமான பிரச்சனைகளும் முடித்து அவர்களுக்கு நியாயமான தீர்வு கண்ட பிறகு நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தலையிட்டு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு நாங்கள் பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட வரையில் மாண்புமிகு நம்முடைய மத்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு விரிவான கடிதத்தை நானே எழுதுகிறேன். அது மட்டுமல்லாமல் அங்கே நெய்வேலி நிறுவன தலைவர்களோடு எங்களுடைய அமைச்சர்கள் மற்ற எல்லாரும் சேர்ந்து மீதம் இருக்கிற கோரிக்கைகளையும் தீர்வு காணுவதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த வாக்குறுதி அடிப்படையிலே இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி தெரிவித்து விடைபெற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை சுற்றியுள்ள கிராமங்களை சார்ந்த மக்கள் வாழ்விடங்களையும் வாழ்வாதாரத்தையும் பறிகொடுத்து பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழக அரசும் முழுமையான அக்கறை எடுத்துக்கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு, விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் வகையில் சில கட்டத்தை எட்டியிருக்கிறார்கள், சில வரையறைகளை எட்டியிருக்கிறார்கள். என்றாலும் கூட அது போதுமானதாக இல்லை என்பதை எடுத்துச் சொல்வதற்காக இன்றைக்கு முதல்வரை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். நிலமில்லாத ஏழை விவசாய கூலி தொழிலாளர்களின் பிரச்சனைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிலத்தை கொடுத்து, இடத்தை கொடுத்து, வேலைவாய்ப்பு இல்லாமல் பரிதவிக்கும் மக்களுக்கு நிரந்தரமான வேலையை வழங்க வேண்டும். ஒரே இடத்தில் நிலப்பட்டாவை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படுகிற இழப்பீட்டில் மிகப்பெரிய அளவிலான இடைவெளி இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாட்டை முடிந்த அளவுக்கு குறைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து வைத்திருக்கிறோம். அவருடைய சந்திப்பு எங்களுக்கு மனநிறைவு அளிப்பதாக இருக்கிறது. இன்னும் அதில் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு பயன் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. வணக்கம். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமா அவர்களும்
முதலமைச்சர் அவர்களை சந்தித்து குறித்து தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களும் இங்கே கூற இருக்கிறார்கள். நால்வரும் முதல்வரை சந்தித்தோம். முதல்வரை சந்திப்பதற்கு முன்னதாக ஏற்கனவே இந்த நான்கு கட்சிகளும் அந்த நெய்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், இதுவும் அல்லாமல் இதை சார்ந்து பல்வேறு டீ கடை, பெட்டி கடை வைத்து தொழில் நடத்துகிறவர்கள், இவர்களுக்குரிய பிரச்சனைகள் சம்பந்தமாக அரசின் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற முறையில் பெரிய போராட்டங்களை எல்லாம் அங்கே நடத்தியிருக்கிறோம். 10,000 மேற்பட்ட மக்கள் பங்கு பெற்ற ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நெய்வேலியில் நடைபெற்றது. அங்கே வலியுறுத்தி சொன்ன கருத்துக்களை தான் இப்பொழுதும் திரும்ப சொல்லுகிறோம். நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த இழப்பீடு ஒரு நியாயமான முறையில் இன்றைய நிலவரப்படி இருக்க வேண்டும் என்பதும், இதற்கு முன்னர் நிலம் கொடுத்தவர்களுக்கு பலருக்கு இன்னும் பணம் கிடைக்காமல் இருக்கிறது, அவர்களுக்கு பணம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதோடு, நிலம் மற்ற கூலி விவசாய தொழிலாளர்கள், இந்த நிலத்தை நம்பியிருந்த சார்ந்திருந்த விவசாய தொழிலாளர்கள், அவர்களுக்கு எந்த ஒப்பந்தத்திலும் எந்த இழப்பீடும் இதுவரைக்கும் கிடையாது. அவர்கள் குறித்து பரிசீலித்து அவர்களுக்கும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொன்னோம். தோழர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டதை போல் மற்ற அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். முதலமைச்சர் அவர்கள் இந்த ஏற்கனவே மாநில அரசால் என்ன செய்ய முடியுமோ அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு சிறப்பாக செய்திருக்கிறார்கள், மேலும் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. முதலமைச்சர் அவர்களை இதில் பரிசீலித்து நிறைவேற்றுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதாக அறிவித்தது எங்களை பொறுத்த மட்டும் மிக திருப்திகரமாக இருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து நிலமற்ற கூலி விவசாய தொழிலாளர்கள், நிலம் வழங்கியிருக்கிற விவசாயிகள், இதற்கு முன்னர் நிலம் வழங்கிய விவசாயிகள் எல்லோருடைய நலனையும் பாதுகாக்க வேண்டும். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம். சிலர் வந்து அந்த நிறுவனமே கூடாது என்கிற முறையில் அங்கே பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது தவறான பிரச்சாரம், தவறான கருத்து. அது தொடர்ந்து பொதுத்துறையாக நீடிக்க வேண்டும். ஆண்டு ஒன்றுக்கு 1,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய மிகச்சிறந்த நிறுவனம் அந்த நிறுவனம். அந்த நிறுவனம் மிகச்சிறப்பாக இயங்க வேண்டும். அதே நேரத்தில் விவசாயிகளுடைய நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாய தொழிலாளர் நலனும் பாதுகாக்க வேண்டும். அந்த நிறுவனமே கூடாது என்று சிலர் செய்கிற பிரச்சாரத்தை எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் 4 கட்சிகளும் ஏற்கவில்லை. அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும். இந்த பக்கம் அனைவருக்கும் வணக்கம். இங்கே இந்த சந்திப்பு என்பது ஏற்கனவே நாங்கள் இங்கே இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் சேர்ந்து நாங்கள் என்எல்சியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை என்பது நிலம் தருகின்ற மக்களுக்கு நிரந்தர வேலையும், அங்கே கூலி தொழிலாளியாக இருக்கின்றவர்களுக்கு இழப்பீடும், இதை தான் நாங்கள் பிரதானப்படுத்தியிருந்தோம். அதேமாதிரி தொகை ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தோம். தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக தற்போது ஏக்கர் ஒன்றுக்கு 25 லட்சம் ரூபாய் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது. அதுபோன்று 2009 நிலம் கொடுத்தவர்களுக்கு மிக குறைந்த ஒரு தொகை வழங்கப்பட்டிருந்தது. ஒரே வரப்பில் 2 விதமான விலை நிர்ணயம் கூடாது. அதனால் ஒரே மாதிரியான நில உடைமையாளர்களுக்கு உரிய தொகை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களை நாங்கள் அனைவரும் சேர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த வேலையை பொறுத்தவரையில் ஏற்கனவே என்எல்சி நிர்வாகம் 500 பேருக்கு மேலே, அதுவும் நான் எம்சியை தான் தருவோம் அப்படின்னாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்களை நாங்கள் அனைவரும் தொடர்ந்து வற்புறுத்தியது, அமைச்சர் பெருமக்களை வற்புறுத்தியது, தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்திலே வற்புறுத்தியது போன்ற காரணங்களால் இன்றைக்கு 1,000 பேருக்கு நான் எம்சி வேலைகளும், 1,500 பேருக்கு நிரந்தர வேலைகள், அதாவது 3 ஆண்டு காலம் அவர்களுக்கு வந்து என்எல்சியினுடைய ட்ரைனிங் சென்டரில் ட்ரைனிங் அளிக்கப்பட்டு 1,500 பேருக்கு நிரந்தர வேலையும், 200 பேருக்கு வந்து அதாவது டிப்ளமோ பாலிடெக்னிக் போன்ற இந்த கல்வி தகுதி அடிப்படையில் ஆக மொத்தம் 2,700 பேருக்கு வேலை தருவதற்கான ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும், வேளாண்மைத்துறை அமைச்சரும், தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களும் பேச்சுவார்த்தையினூடாக என்எல்சியினூடாக இன்றைக்கு கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் முன்னிலையில் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை தெரிவித்தார்கள். நாங்கள் இந்த 1,700 பேரையும் நிரந்தரம் செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும், வீட்டுக்கு ஒருவருக்கு அந்த நிரந்தர வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும், 2009 கொடுத்த வெறும் 6 லட்சம் ரூபாய் தொகை என்பது போதாது, அதை இப்போது தருவது போல் 25 லட்சம் ரூபாய்
ஒரே வரப்பில் பக்கத்து பக்கத்து நிலத்திற்கு வேறு விதமான விலை நிர்ணயம் கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் நீங்கள் நேரடியாக தலையிடணும். இப்போ வேளாண்மைத்துறை அமைச்சரும் தலைமைச் செயலாளரும் தொழிலாளர்துறை அமைச்சரும் தலையிட்டு இந்த இத்தனை கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் இதில் நேரடியாக தலையிட்டு இன்னும் கூடுதல் தொகையும் இன்னும் வேலைவாய்ப்பு நிரந்தரத்தை உறுதி செய்வதற்கான ஒப்பந்தத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். அதேமாதிரி நிலமற்ற கூலி தொழிலாளிக்கான இழப்பீடையும் அவர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்றவாறு தரணுங்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை ஒரு மணி நேரம் தொடர்ந்தது. முதலமைச்சர் கனிவோடு எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தேவை ஏற்பட்டால் ஒன்றிய அரசோடும் ஒன்றிய நிலக்கரித்துறை அமைச்சரோடும் கடிதத் தொடர்பு மூலமாக வலியுறுத்துகிறேன் என்று சொன்னார். உடனடியாக அடுத்த கட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாகவும் நிலக்கரித்துறை தலைவர் இயக்குநர்களையும் இங்கே இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக உடன்படிக்கை எட்டுவதற்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்கிற ஒரு நல்ல உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். அதற்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இல்லை, வெறும் 500 பேர் நான் ஏஎம்சியில் தருகின்றன்னு சொன்ன என்எல்சி நிர்வாகத்தை இன்றைக்கு 1000 பேர் ஏஎம்சியில் தருன்னு சொல்ல கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்தது தமிழ்நாடு அரசு. அதேமாரி ஒருவர் கூட நிரந்தர வேலை தரமாட்டேன்னு சொன்னதை 3 காலம் பயிற்சி கொடுத்து 500 பேரில் தொடங்கி 750 பேர் ஆகி 1000 பேர் ஆகி 1250 பேர் ஆகி இன்றைக்கி 1700 பேர் வரையிலும் 3 பயிற்சி கொடுத்து நிரந்தர வேலை நிலம் கொடுத்தவங்களுக்கு தரேன்னு சொன்னது இந்த தலைவருடைய முயற்சி, தமிழ்நாடு அரசனுடைய முயற்சி. அதனால் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகின்ற கூற்றில் சிறிதளவும் உண்மையில்லை. நன்றி. மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.